பாருங்க சென்னாவரம் மீன் வந்து எப்படி ஆயிருதுன்னு சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஃபஸ்ட்டு இந்த மீனோட செவில் எடுத்துட்டு இந்த ஒன்று இப்படி இப்படின்னாலே வந்துடும், பிடிச்சி இப்படின்னா வந்துடும். உடனே என்ன பண்ணணும், இந்த பக்கம் வந்து இந்த இதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த பக்கம் இருக்கிற இந்த முள் பெறாலில் இந்த பக்கம் இருக்கிற முள் மாரிக்கு பாருங்க, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வாழை லாஸ்ட்டாக தான் அறியணும். இப்போ பெறால் எடுக்கிறதுக்கு இந்த வாழை பிடிச்சிக்கின்னு இந்த தலையை பிடிச்சின்னு எடுத்தால் தான் பெறால் ஈஸியாக வரணும், இல்லைன்னா வழுகி வழுகின்னு போகும். இது மாதிரி எடுத்துட்டாங்களா, அவ்வளோதான். லாஸ்ட்டாக இந்த வாழை கட் பண்ணிட்டோம்னா இந்த வந்து அழகாக அப்படியே வந்துடுச்சு. இவ்வளோ அழகாக எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம குழம்பு வைக்கலாம், வறுக்கலாம், எது ஒன்றும் செய்யலாம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி மாங்காய் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். இதேமாரி ஆயை கற்றுக்கோங்க. நன்றி.